அடிக்கணும். அதாவது தமிழர் அல்லாத எல் முருகன் ஏற்படுத்திய முதல் கலவரம் திருவள்ளூர்ல. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி காவல்துறை அவர்களை கைது செய்ய முனைந்தபோது மரியாதைக்குரிய எஸ்பி திருவள்ளூருடைய எஸ்பி அரவிந்தன் அவர்களை சட்டையை பிடிச்சி இடிச்சு தள்ளி அந்த இடத்துல மிக மோசமான ஒரு 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 செயலை செஞ்சிருக்கு இந்த கூட்டம், பாரதிய ஜனதா கூட்டம். நீங்கள் வந்து கலவரம் இது நடக்காதுன்னு சொல்லி நாளைக்கு ஒருவேளை தீர்ப்பு கொடுத்தால் முதல் முறையாக நடந்த இடத்திலேயே ஒரு காவல்துறை உயர் அதிகாரியுடைய சட்டையை பிடிச்சி தள்ளின இந்த இந்த நிகழ்வுக்கு இந்நேரம் தமிழக அரசும் சரி காவல்துறையும் சரி உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கணும். சம்பந்தப்பட்ட அந்த கூட்டத்துக்கு உள்ள வச்சிருக்கணும். அந்த இடத்துல இருந்தவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி அண்ணாமலை அவர்கள், இன்னைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர். இதுக்கு காவல்துறையும் தமிழக அரசும் என்ன பதில் சொல்ல போகுதுங்கிறதா இந்த காட்சியை உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க இந்த இடத்துல நிற்கிறார் எஸ்பி. நான் இந்த காட்சியை உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப காவல்துறை மேலேயே கை வச்ச பாரதிய ஜனதா கட்சியினர் எல் முருகன் சம்பந்தப்பட்ட இந்த கூட்டம் சாமானியர்களை என்னென்னலாம் செய்யும். ரஜினிகாந்த் அவர்கள் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டாரு, போலீஸ் மேல கை வச்சா எப்படி? ரஜினிகாந்த் அவர்கள் எங்க இருக்கீங்க இப்ப? இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப நாங்க மதிக்கிறோம், எங்களை இதே கடற்கரையில் எங்கள் வீட்டு பெண் சகோதரி வயிற்றுல பிள்ளையோட இருந்தப்ப எட்டி உதச்சி ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தில் எத்தனை பேர் மண்டையை கைகால உடைச்சிங்க, அவனியாபுரத்தில் என்ன அடித்து நான் எவ்வளோ ரத்தம் சிந்தும் போது கூட நான் சீறி நின்னன ஒழிய நாங்கள் உங்கள் மேலே வன்மத்தை காட்டலை, எங்களுடைய கோபத்தை காட்டலை. என்ன காவல்துறையும் நாங்கள் மதித்தோம், ஆனால் இன்னைக்கு ஒரு எஸ்பியோட நெஞ்சில் கை வச்சு தள்ளினதுக்கு பிறகும் தமிழ்நாடு அரசு அமைதி காக்குதுன்னா நாளைக்கு அமைச்சர்கள் உங்கள் மேலே கை வச்சு தள்ளுனா கூட நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா? அல்லது எஸ்பிக்கு மேலே இருக்கிறவங்க மேலே கை வச்சாலும் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா? இதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறத விட சம்பந்தப்பட்டவர்கள் தான் பதில் சொல்லணும். பெரும் மரியாதைக்குரிய ஊடகத் தோழமைகள், உங்கள் அனைவருக்கும் தமிழ் பேரரசு கட்சியின் சார்பாக எனது அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மரியாதைக்குரிய காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் திரிபாதி ஐயா அவர்களை நேரில் சந்திச்சுட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். அவரை சந்தித்தது உண்மையிலே ஒரு நம்பிக்கையை தருது. எங்கள் தமிழ் மண்ணில், எங்கள் தமிழ்நாட்டில் கலவரத்தை மட்டுமே உருவாக்குற ஒற்றை நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைவர் எல் முருகன் அவர்கள், அவர் முதல்ல ஒரு தமிழர் அல்ல, அவரோட நிற்கிற அச்சு ராஜா தமிழர் அல்ல, அவரோட நிற்கிற விபி துரைசாமி தமிழர் அல்ல, அவரோட நிற்கிற பிரசாத் தமிழர் அல்ல, இப்படி தமிழர் அல்லாத ஒரு கூட்டத்தை தமிழ்நாட்டில் எங்களுடைய தமிழ் கடவுள் முருகனை, முருகனுடைய வேலை கையில் ஏந்தி இன்றைக்கி அறுவடை வீடுகளுக்கும் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான நேர்பாதை இல்லாமல் இஸ்லாமியர்கள் கிறித்துவர்கள் வாழ்கிற பகுதிகளெல்லாம் போய் தவிரவும் தமிழ்நாட்டு பூர்வ குடிகள், தமிழ் குடிகள், தமிழ் சாதிகளுக்குள்ளேயும் கலவரத்தை ஏற்படுத்த திட்டமிட்டு நடத்தப்படுகிற இந்த வேல் யாத்திரை தடுக்கப்படணும், தடை செய்யப்படணும். கோர்ட்டுக்கு போன போது தமிழக அரசு தடைன்னு சொல்லிச்சு, ஆனால் அதை மீறி வந்து அவர்கள் திருத்தணிக்கு போகிறாங்க. காவல்துறை, உங்கள் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தது, கைது பண்ணி உள்ள வச்சதுக்கப்புறம் நேற்று திருவெற்றியூரில் மறுபடியும் நடக்குது. அப்போ சட்டம்னா அனைவருக்கும் சமந்தான ஐயா அப்படின்னு நாங்கள் கேள்வி வச்சோம். நாங்கள் பிரகதி பெருவுடையார் கோயிலில் கலசத்தில் தமிழ் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது உளுந்தூர்பேட்டையில் கைது செஞ்ச காவல்துறை இவர்களுக்கு மட்டும் தினந்தினம் எப்படி கைது பண்ணி விட்டு மறுபடியும் பாதுகாப்பு கொடுக்குது வீட்டில் இருந்து கோயில் வரைக்கும். அதனால் நீங்கள் வெளிமாநிலத்திலிருந்து வந்தவர், ஆனால் எங்கள் மண்ணில் நீங்கள் ஒரே உயரதிகாரியாக இருக்கீங்க, உங்களை நாங்கள் மதிக்கிறோம். இப்படி ஒரு சதித்திட்டத்தோட கலவரத்தை தூண்டி எப்படி கேரளாவில் ஐயப்பன் சாமியை வச்சு கலவரம் நடத்துச்சோ
வடமாநிலத்தில் ராமரின் பெயரால் எப்படி ஒரு பெரும் கலவரம் ரத்த சகதியை உண்டு பண்ணுச்சோ அது போட்டல தமிழ்நாட்டில் செய்ய நினைக்கிறாங்க நீங்க நேர்மை கொண்டு அதை தடுக்கணும் அப்படிங்கறத சொன்னோம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சட்டத்தை நீங்க நிலைநாட்டணும் சொன்னபோது நிச்சயமா சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் நாங்க ஒருபோதும் அதுக்கு துணை போக மாட்டோம்ங்கற பதிலை சொல்லியிருக்காரு நாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படினு சொல்லியிருக்காரு இதுல என்னன்னா இதுல வந்து அரசாங்கம் நாடகம் ஆடுதுங்கறத நாங்க சந்தேகமா சொல்லல நாங்கள் உறுதியாக பார்க்கிறோம் நீங்க எப்ப தமிழ்நாடு அரசு இல்லன்னு கோர்ட்ல சொல்லிடுச்சோ அதன் பிறகு அவர்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் கைது செஞ்சு எங்களை எப்படி 14 நாள் ரிமாண்ட் பண்றீங்களோ அது போல அவங்களை பண்ணிருக்கணும் மாறி மாறி மீண்டும் மீண்டும் அவர்கள் மறுபடியும் கோயிலுக்கு போய் நாங்கள் நடத்திய திருவோங்கறது இலக்கணேசன் அவர்கள் வந்து சவால் விடுறது எங்களை எழுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு இதெல்லாம் அவர்கள் அமைதி காக்கிறதுங்கிறது நேர்மையானது அல்ல தவிரவும் நீதித்துறையை நாங்க மதிக்கிறோம் எங்களுடைய சாமானியர்களுடைய கடைசி புகலிடம் நீதித்துறை நீதித்துறையிலும் இன்னைக்கு வந்து மதம் உள்ள புகுந்துருச்சு அப்படிங்கறத கண்கூடாக பார்க்க முடியுது எல்லா நீதி அரசர்களையும் சொல்ல வணங்குதலுக்குரிய நீதி அரசர் இருக்கீங்க நீங்க தாய்மை குணம் கொண்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்க நீங்க நடைமுறைப்படுத்த உத்தரவிடணுங்கிறதான் நீங்க எப்ப தமிழக அரசு சொல்லிடுச்சோ மறுபடியும் மேல்முறையீடு செய்யணும்னு ஏன் சொல்லணும் அதுக்கப்புறம் ஏன் தமிழ்நாடு தலைமை காவல்துறைக்கு காவல்துறை அதிகாரி எப்ப பாருங்கன்னு சொல்லணும் அதன் பிறகு ஏன் எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்லணும் கொரோனா காலத்தில் அதுவும் இவர்கள் நேர்மையற்ற முறையில் முருகன் என்ன சொல்றாரு அடுத்த அதாவது வருகின்ற சட்டசபை தேர்தலில் நாங்கள் 60க்கு மேற்பட்டவர்கள் உள்ள உட்காரணும் சட்டமன்றத்தில் அதுக்காக தான் வேலை தூக்கியிருக்கேன்னு சொல்றாங்க இது இது ஒரு நேர்மையான இது பதில் அது இது ஒரு நேர்மையான எண்ணமா நாங்கள் அடுத்த அதாவது அடு இதுக்கு அடுத்த தேர்தல் ஆட்சியை பிடிப்போம் அதுக்காகவும் வேலை என்ன அவ்வளவு வேலை என்ன அவ்வளவு ஈனத்தனமானதா நாங்கள் எப்படி கொண்டாடுறோம் வேலை நாங்கள் எப்படி எடுக்கிறோம் வாயில் அழகு குத்துறோம் அதுக்குன்னு விரதம் இருக்கிறோம் காலில் செருப்பு போடுறதில்ல ஆனால் நீங்கள் செருப்பும் போட்டுட்டு திமுறோட இருமாப்போட ஒட்டடை குச்சிக்கு மேலே நீங்கள் வேலை சொருகி தமிழர் அல்லாத ஒரு கூட்டம் தகுதி இல்லாத கூட்டம் எங்கள் மண்ணில் நீங்கள் கலவரம் செய்ய வரீங்க நாங்கள் நம்புகிறோம் சட்டத்தை நாங்கள் நம்புகிறோம் நீதித்துறையை நாங்கள் நம்புகிறோம் காவல்துறையை நாங்கள் நம்புகிறோம் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கிட்டு தான் இருக்கோம் தமிழ்நாடு அரசை இதை தாண்டி சட்டம் ஒழுங்கு கெடுவதை கெடுக்கிறதுக்கு காரணமாக பாரதிய ஜனதா ஊர்வலம் நடந்தால் இந்த யாத்திரை நடத்தப்பட்டால் தமிழ்நாட்டின் இளைய தலைமுறை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் இதை நாங்கள் எச்சரிக்கையோட சொல்கிறோம் ஏன்னா எங்களுடைய மண் எங்களுடைய மக்கள் இதுவரைக்கும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கல்வி உரிமை இழந்து வேலை உரிமை இழந்து வாழ்வியல் உரிமையை இழந்து கிடக்கிற நாங்கள் அடிவயிற்று பெரும் நெருப்போட சொல்ல முடியாத பெரும் துயரத்தோட 12 பிள்ளைங்க செத்துருக்கு நஞ்சறிஞ்சு தூக்கு போட்டு இப்படி இந்த கல்வி உரிமைக்கு எங்களுடைய விவசாய உரிமைக்கெல்லாம் குரல் கொடுக்காத இந்த கூட்டம் இன்றைக்கி தமிழர் உரிமையை நிலைநாட்ட நாங்கள் புறப்பட்டிருக்கோன்னு சொல்கிறதெல்லாம் தொடர்ந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம் நாங்கள் நம்புகிறோம் திரிபாதி அவர்களை நம்புகிறோம் நீதித்துறையை நம்புகிறோம் தமிழக அரசை நம்புகிறோம் சவால் விட்டு தமிழக அரசை தாழ்ந்த சொற்களை கொண்டு வீசும்போது கூட நீங்கள் அமைதி காக்கிறது எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது ஆளுமையோட ஜெயலலிதா அவர்களுடைய அரசை தொடர்ந்து அவர்கள் வழியில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா நீங்கள் எவர் அச்சுறுத்தினாலும் கவர்னரா ஜனாதிபதியா பிரதம மந்திரியா எவர் அச்சுறுத்தினாலும் நீங்கள் தலை நிமிர்ந்து நின்னாதான் தமிழ் இனத்துக்கு பெருமைங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதாவது இன்னும் நாங்கள் நம்புறோன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா நாங்கள் நம்பி தான் ஆகணும் நாளைக்கு தீர்ப்பு வர்ற வரைக்கும் நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா சட்டங்கிறது எவருக்காகவும் வளையறதில்லை இந்த சட்டத்தை வளைக்கிற நீங்கள் நாளைக்கும் இது வளைக்கப்பட்டால் இதே இடத்துல நீங்கள் நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல எவரும் அந்த இடத்துல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தமிழ் பேரரசு கட்சி வரும்
நீங்கள் உயிரோடு இருந்தால் எவராக இருந்தாலும் அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. இது நான் அறத்தோட சொல்றேன், திமிரோட சொல்லல. அதனால நாளைக்கு நல்ல தீர்ப்பு வரும், இந்த மண்ணில் அமைதியை நிலைநாட்டுகிற ஒரு தீர்ப்பு வரும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் துணை நிற்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இல்லை அதுதாங்க, நீங்கள் நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் அதான், நாங்கள் நம்பிக்கை கொண்டு காத்திருக்கிறோம் நாளைக்கு வரைக்கும். இதில் இதில் வந்து அப்படி ஒன்றும் வெட்கங்கட்ட இடத்துக்கு போயிட மாட்டாங்க சம்பந்தப்பட்டவர்கள் நாங்கள் நம்புகிறோம். அப்படி இல்லைன்னா வருகின்ற தேர்தலில் நீங்கள் மண்டியிட்டு உருண்டாலும் மானங்கட்ட ஒரு தோல்வியை தான் தமிழக மக்கள் பரிசாக தருவாங்க. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் சட்டத்தை நிலைநாட்டுங்க. அதை தான் நாங்கள் யார்கிட்ட போய் நிற்கிறது. அப்படி நீங்கள் எங்களை நம்ப வேணான்னு சொன்னால், இதோ பக்கத்தில் இருக்க கடற்கரை, ஒரு மணி நேரம் கொடுங்க. உங்களுக்கு உங்களுக்கு உங்களை உங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்குல்ல, எங்கள்கிட்ட எங்களுக்காக ஒரு மணி நேரம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் இல்லை, எப்படி ஏற்கனவே மத்திய அரசு பணிஞ்சு உங்கள் சட்டமன்றத்திலே ஒரு சட்டம் ஏற்றிக்கன்னு சொல்லிச்சோ, அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் உருவாக்குறோம் கண்ணியத்தோட அறத்தோட. அதனால் நாங்கள் வன்முறையை கையில் எடுக்க போகிறதில்ல ஒரு காலமும். ஆனால் எங்கள் மண்ணில் எவனாவது வன்முறையை திணித்தால், அவன் எவனாக இருந்தால் மட்டுமல்ல எவனாக இருந்தாலும் அவனை ஓட ஓட அடித்து துரத்துவோம். சட்டத்தை நிலைநாட்டுங்க, நீதியை நிலைநாட்டுங்க. இந்த மண்ணில் இந்த மண்ணில் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட மண்ணில் இன்றைக்கி எத்தனையோ மதத்தினர்கள் வாழ்கிறாங்க. தமிழ்நாட்டை தமிழ் மதத்தை சாராதவர்கள், எத்தனையோ இனத்தினர்கள் வாழ்கிறாங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம். எந்த இடத்துலையும் யார் மேலேயும் நாங்கள் கை வச்சதில்லை. ஆனால் எங்கள் இனத்துக்கு சம்பந்தமில்லாத கூட்டம் எங்கள் மண்ணில் கலவரத்தை தூண்டினால், நீங்கள் வேணால் பாருங்கள், எங்கெங்கேயோ பெய்கிற ஒவ்வொரு சொட்டு மழை தான் ஓடையாக வந்து ஆற்றுல கலந்து கடலில் ஒரு பெரும் கடலாக நிற்குது. அதுபோல தான் ஜல்லிக்கட்டு போல பெரும் கொந்தளிப்பாக இருக்கிற தமிழினத்தின் இளைய தலைமுறை கூட்டம், நீங்கள் அத்து மீற மீற ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்ததுன்னா யுத்தத்தை தவிர வேறு வழி இல்லைங்கிற நிலை தான் உருவாகும். அதனால் நாங்கள் மதிக்கிறோம் சட்டத்தை, அரசை, காவல்துறையை. நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கிறதான் நம்புகிறோம் நாளை வரைக்கும். நன்றி. எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த யாத்திரையை நடத்தி முடிப்போம். அதாவது எல்முருகன் எத்தனை தடைகள் வந்தாலும் செய்வோன்னு சொல்கிறது இருக்குல்ல, இது எங்களுக்கு சவால் விடுறதில்லை, இந்த அரசுக்கு சவால் விடுறது. நீங்கள் ஆளுமையோடு இருக்கிற அரசாக இருக்கும் பட்சத்தில் சட்ட அமைச்சரோ ஜெயக்குமார் அவர்களோ முதலமைச்சர்கள் ரெண்டு பேர் இருக்கிறவங்களோ இவங்க தான் பதில் சொல்லணும். இந்த கேள்வி அவர்கள்ட்ட கேளுங்க, அவர்கள்ட்டிருந்து முறையான பதில் வந்தால் ஆளுமைக்கு தகுதியானவர்கள். இல்லாட்டி போனால் எங்களால் முடியலங்கிறத நீங்கள் பிரகடனப்படுத்தினதாக அர்த்தமாகும். அதையும் தாண்டி இந்த மண்ணில் கலவரம் அடைந்தா கலவரம் பண்ணுனா அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி.